அப்படியே பச்சை கலர்ல வந்து அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. நம்ம இந்த இதை டெஸ்ட் பண்ணி இப்படி வைக்கலாம். போட்டிருக்கேன், தெரியுதா? நீங்க இங்க இருந்து விடணும், விட்டு இது கொஞ்சம் கலப்பட மாதிரி தெரியுது, கலர் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் வேற ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நான் ஒரு 2-3 days முன்னாடியே வந்து பிஹைண்ட் விட்டேன். நான் பார்த்தேன் இந்த உணவு கலப்படம் இந்த மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து வீட்டிலே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை எடுத்தோடனே நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போவுமே நான் வந்து இந்த முக்கியமாக இந்த தேன் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக எல்லாத்தையும் ஒன்றுக்கும் எப்படி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தாங்க. சரி, நான் வந்து அவங்க வந்து ஒரிஜினல் பொருளும் வச்சுருந்தாங்க, கலப்பட பொருள் ரெண்டுமே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், நம்ம வீட்டில் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி என்னென்ன பொருள் வந்து இருக்குதோ அதை நீங்க எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம், எப்படி வந்து அதில் வந்து உண்மையாகவே அதில் வந்து கலப்படம் இருக்கா இல்லை கலப்படம் இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே வந்து ஒரே கடையில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே கடையில் தான் நம்ம வந்து மளிகை கடையாக இருந்தாலும் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்குவோம். அப்போ அந்த மாதிரி நம்ம ஜாமான் வாங்கும்போது இப்போ ஒரு தடவை நம்ம வாங்கி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக அவங்கள்ட்டே வாங்குறது, ஒரு பிராண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதே நம்ம ரெகுலராக அது நல்லா இருக்கு அப்படின்னா அதே கலப்படம் இல்லைன்னு நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிரும், நம்ம வாங்கிடலாம். சிம்பிள் சிம்பிள் டெஸ்ட் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான். வாங்க நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவங்க யூஸ் பண்ண ஒரு சில திங்ஸ் வந்து எங்க நம்ம வீட்டில் இல்லை, ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இனிமே எப்போ வாங்குறோமோ அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்கிட்ட இல்லாத பொருள் என்னென்னா வாட்டர்மெலனு அப்புறம் வெண்டைக்காய் இந்த மாதிரி பொருள்லாம் எங்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஆனால் அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும். நம்ம வாட்டர்மெலன் இல்லை வெண்டைக்காய் அந்த மாதிரி வாங்குறோம், வெண்டைக்காயில் நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப க்ரீனாக இருந்துச்சுன்னா அதை வந்து கலர் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். டிஷ்யூ பேப்பர் எடுத்து தண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் இல்லை இது வாட்டர்மெலன் எடுக்க தண்ணி தேவையில்லை, ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அந்த வாட்டர்மெலனில் நம்ம அப்படி ஒட்டினோம் அப்படின்னா அந்த ரெட் கலர் வந்து அதில் வரக்கூடாது. ரெட் கலர் வராமல் பிளெயினாக அப்படியே இருக்கணும், இல்லை ரெட் கலர் வருது அப்படின்னா அது வந்து கலப்படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வாங்க மற்ற பொருளெல்லாம் எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறேன், நான் உபயோகிக்கிறது கலப்படமா இல்லையான்னு இப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறது இதை டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து க்ரீன் பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாங்குவோம் தெரியுமா, க்ரீன் பீஸ் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இல்லாட்டா மார்க்கெட்டில் இப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கலர் வந்து இது பார்க்கும்போது அவ்வளோவா இல்லை, ஆனால் நம்ம சந்தையிலலாம் வாங்குவோம் தெரியுமா, சந்தையில் நம்ம வாங்குற க்ரீன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் வந்து அவங்க அப்படியே வச்சுருப்பாங்க. இதில் வாங்க கலர் அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இதில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து தண்ணியில் வந்து ஆட் ஆகக்கூடாது, பச்சை கலர் வந்து தெரியக்கூடாது, தெரியாமல் வந்து நல்லா அப்படியே இருக்கணும். சப்போஸ் பச்சை கலர் வந்து இதில் இறங்கிருச்சு அப்படின்னா இது வந்து கலப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம இந்த இதை டெஸ்ட் பண்ணி இப்படி வைக்கலாம், கலர் இறங்குதா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். நானே வந்து திருச்சி மார்க்கெட்டில் வந்து நான் நிறைய வாங்கி பார்த்துருக்கேன், ஒரு நாள் வாங்கி பார்த்தேன். அந்த க்ரீன் பீஸ் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையே இருந்துச்சு, என்ன இவ்வளோ பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணியை அவங்க வந்து கலரில் ஊற வச்சு வச்சுருந்தாங்க, அதுலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து அது கலப்படம் அப்படின்னு. ஆனால் இது வந்து எனக்கு இது வரைக்கும் கலப்படம்னு எனக்கு தோணலை, பார்க்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அடுத்து தேன் எடுத்துக்கலாம், என்கிட்ட இருக்க தேனை தான் நான் எடுக்கிறேன் ஓகேவா, கலப்பட தேனா இல்லை நல்ல தேனா அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொன்னாங்கன்னா தேனை வந்து தண்ணியில் நம்ம விடணும், தண்ணியில் நம்ம விடும்போது அது வந்து உள்ளே போய் அடியில் அப்படியே இருந்துடணும், தண்ணியோட மிக்ஸ் ஆகக்கூடாது, நம்ம ஸ்பூன் வச்சுலாம் கலக்கக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வந்து அதை உள்ளே போடணும், அது வந்து மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கணும், மற்றதுனா அப்படியே கரைஞ்சிருமாமா. பார்க்கலாம் பார்க்கலாம் போட்டிருக்கேன், அப்படியே தான் இருக்குது இந்த தேன் கரையலை. பார்க்கலாம் எப்படி, நான் வந்து இந்த பிராண்டு தான் வாங்குறேன், இங்கே கிடைக்கிறது இந்த பிராண்டு தான், இதான் வாங்குறேன். இது வந்து இப்போதைக்கு கரையில், பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம்.
அடுத்து வந்து அடுத்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, மிளகாய் பொடி இருக்குல்ல நம்ம வாங்குற மிளகாய் பொடி, அதை வந்து நம்ம வந்து இதில் போடணும். இந்த மாதிரி டம்ளரில் போடணும் ஒரு ஸ்பூனு. அது வந்து கலராக உள்ளே இறங்குச்சு அப்படின்னா கலப்படமா பார்க்கலாம். கடவுளே, எனக்கே பயமா இருக்கு, இறங்குதுங்க. ஐயோ, இறங்குது, ஆனா கலரா இறங்குதான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, தெரியுதா எப்படி இறங்குது பாருங்களேன். ஆனா அவர் போட்டது என்னாச்சுன்னா அப்படி கலரா கீழே இறங்குச்சு. இது வந்து இறங்குது, அந்த பொடி தான் இறங்கிட்டு இருக்கு, கலரா போகல. பார்க்கலாம் எப்படின்னு. இன்னும் இறங்குது, நான் நிறைய பொடி போட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சமா போட்டிருக்கணும். அவரு போட்டது என்னன்னா கொஞ்சம் தான் போட்டாரு, போட்டது என்னாச்சுன்னா கீழே இறங்கும் போது அப்படியே கலர் கலரா அப்படியே தண்ணியே அப்படியே ரெட் கலரா மாறிடுச்சு. ஆனா இது வந்து எனக்கு வந்து பொடி வந்து போற இடம் தான் கலரா இருக்கு. பார்க்கலாம், முழுசா இறங்கி முடிக்கட்டும், நிறைய போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயும் இந்த மாதிரி வந்து மிளகா பொடி சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில போட்டு பாருங்க. உள்ள வந்து இறங்கும் போது அது வந்து கலரா மாறக்கூடாது, அதாவது தண்ணியே கலரா மாறக்கூடாது. நான் ஃபுல்லா இறங்கி கொஞ்சம் செடிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம், அது இறங்குறது தான் மாறுது, இறங்குற இடம் தான் இதா இருக்கு. பார்க்கலாம், அவரு அவரு இது பண்ணது பாத்தீங்கன்னா அப்படியே இதே இதா மாறிடுச்சுங்க. என்ன சொல்றது, தண்ணியே அப்படியே ரெட்டா மாறிடுச்சு, இது அப்படியே தான் இறங்கியிருக்கு. அப்ப இந்த பொடி வந்து கலப்படம் இல்லை. பார்க்கலாம் அடுத்து பாலுங்க. பாலில் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க வந்து ஒரு டிராப் பாலை வந்து நீங்க வந்து டம்ளர்ல, சாரி இந்த மாதிரி அவர் வேற ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு, ஸ்லேட் மாதிரி என்னன்னு தெரியல, வேற ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு வச்சிருந்தாரு. அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி ஒன் டிராப் இருங்க, நான் இந்த கை வச்சுக்கிறேன், இல்லை உங்களுக்கு தெரியாது. இதை வந்து என்ன பண்ணாங்க, இப்படி ஒன் டிராப் நீங்க இங்க இருந்து விடணும், விட்டு வா. இது கலப்படம் இல்லைங்க, இந்த மாதிரி இருந்தா சல்லுன்னு வந்து வடிஞ்சிடணும். வடிஞ்சிட்டு அந்த பாலோட பால் வந்து இப்படியே அந்த இது வந்து இருக்கணும். மற்ற கலப்பட பால்னா என்ன ஆகும்னா, மேல பால்ல வந்து நிறைய அந்த சர்ஃபு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க சொன்னாரு. மற்றதுலாம் என்ன ஆகும்னா, இப்படி நீங்க வடிச்சுட்டு நீங்க இப்படி இருக்க இப்படி வடிக்கும் போது கீழே விழுகுதுல இந்த டிராப், இதுதான் வந்து ஒயிட்டா இருக்குமா, இப்படி வடிகிற தடமே இருக்காது. அப்படியே வந்து அப்படியே தண்ணியா தண்ணி கலந்துருக்காங்க இல்ல வேற ஏதோ கலந்துருக்காங்கன்னா அப்படியே வடிஞ்சு வந்துடும் அப்படின்னாங்க. இது நமக்கு கலப்பட பால் இல்ல, நல்ல பால் தான். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஏமாத்த முடியாது, ஏன்னா இங்க நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு ஃபுட்டு இதுக்குலாம், அதனால கலப்படம் வராதுன்னு நம்புறோம். பார்க்கலாம் அடுத்து வந்து டீ தூள் இருக்குல்ல, டீ தூளுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு டிஷ்யூ எடுத்துக்க சொன்னாங்க. பார்க்கலாம், டீ தூளுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ வந்து நான் வந்து ரெண்டு டீ தூள் வச்சிருக்கேன், அதனால தான் நான் வந்து இப்படி ரெண்டு எடுத்திருக்கேன், ரெண்டு விதமாக வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன டீ தூள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, என்கிட்ட ரெண்டு இருந்ததுனால ரெண்டுக்கும் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் டீ தூள், ரெண்டு பிராண்ட் இருக்கு, பார்க்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் டீ தூள், இது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது, இது வந்து இங்கே வாங்கினது. இதில் வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் விடணும், மரமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா வாவ் சூப்பருங்க. இப்படி தண்ணி வாவ் கலப்படம் இல்லை ரெண்டுமே. ஏ, இது கொஞ்சம் கலப்படம் மாதிரி தெரியுது, கலர் வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம், இது வந்து பாருங்க, இது இங்க வாங்கினது. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டீ தூள் வந்து இப்படி விடும்போது என்ன பண்ணணும், என்ன ஆகும்னா டிஷ்யூ வந்து இப்படி கலரா மாறாம இது மாதிரி வெள்ளையாவே இருக்கணுமா, கலரா மாறக்கூடாதான். கலரா மாறுச்சு அப்படின்னா இது கலப்படம் அப்படின்னு சொன்னாங்க. இது கலரா மாறல, நான் இங்க உள்ள டீ தூள் தான் இது. இங்க பாருங்க, டிஷ்யூ அப்படியே அவரை சுத்தி இங்க கலரா மாறிடுச்சு அவர் யூஸ் பண்ணும்போது. அது இந்த டீ தூள் வந்து நான் இங்க இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. ஐயோ, இங்க பாருங்க, கொஞ்சம் கலரா மாறி இருக்கு பாருங்க. இப்ப இது கலப்படமா? அட கடவுளே, டாடா கோல்டு
ஒன்று ஒருக்குள்ளே அதை வாங்கினேன். பாப்பா தண்ணியில் போட்டு பார்க்குறேன் நான் அதை ரெண்டு டீ தூளையும். இப்போது டிஷ்யூ இல்லாமல் இப்போ தண்ணியில் போட்டு பார்க்கலாம் எப்படி இதாகுதான்னு பார்க்கலாம். கடவுளே, இது வந்து இந்த டீ தூள் நான் இங்கே வாங்கினது, ஓகேவா? போட்டுடுறேன். இந்த டீ தூள் நான் இங்கே வாங்குவோம், இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ரெண்டும் தான் இறங்குது, ரெண்டு இதில் வந்து கலர் ஒன்றுமே தெரில, ரெண்டு நீட்டாக தான் இறங்குது. ஆனால் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா கலர் தெரியுது, லைட்டாக தான் தெரியுது. ஆனால் அவர் யூஸ் பண்ணும்போது நிறைய கலர் இருந்துச்சு. டீ தூள் வந்து நம்ம வந்து கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஏன்னா வந்து உங்கள் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சா தான் கலர் வரணும், நம்ம தண்ணியில் போட்டு என்ன தான் வேணாலும் கலர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கலர் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் வந்து ஜஸ்ட் டிஷ்யூ வச்சு தான் டெஸ்ட் பண்ணாரு. அவ்வளோ கலர் வரலங்க. ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் கலர் வருமா நம்ம? எல்லா டீ தூளும் கலர் வருமா நம்ம தெரியல. டிஷ்யூவில் வைக்கும்போது நமக்கு கலர் வரவே இல்லை, அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், கலர் வந்து வரவே இல்லை. டிஷ்யூ வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. இதுலேயுமே அவ்வளோ கலர் வரல. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் அப்படி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படி கலர் அப்படி வந்துருச்சு. இப்போ நான் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பார்க்கலாம். இப்போது மிளகாப்பொடி இப்போ எடுத்துக்கலாம். மிளகாப்பொடி வந்து தண்ணி வந்து கலர் மாறலை, ரெட் கலராக மாறலை, ரெட் கலராக மாறிடுச்சு அவங்களுக்கு. நமக்கு இது கலப்படம் இல்லை. தேனும் அப்படியே தான் கிடக்குது, இன்னும் கரையவே இல்லைங்க. நான் போட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் கரையவே இல்லை. இதுவும் நல்ல தேன் தான். இங்கே பாருங்க க்ரீன் பீஸை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. க்ரீன் பீஸும் கலர் சுத்தமாக வரல, ஆனால் அவங்க போட்ட உடனே கலர் பச்சையாக மாறிடுச்சு. ஓகே, பாலும் அங்கே பாருங்க, பால் நம்ம ஊற்றுன அந்த தடம் இருக்குல்ல, இன்னும் நமக்கு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. பாலும் கலப்படம் இல்லை. ஓகே, நெய்க்கு வந்து நெய் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேமரா எடுத்துக்கிறேன். நெய் வந்து நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நெய்யை வந்து ஒரு இதில் எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரம் ஒரு சின்னதாக ஒரு தட்டில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டில் என்ன நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை, அவங்க வந்து ரெண்டு விதமான நெய் வச்சுருந்தாங்க, கலப்படமும் வச்சுருந்தாங்க, கலப்படம் இல்லாததும் வச்சுருந்தாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, டிஞ்சர் அயோடின் அப்படின்ற கடையில் கிடைக்கும்ல நமக்கு, அது வந்து வாங்கி ஒரு ட்ராப் வந்து அந்த நெய்யில் விட்டாங்க. நெய்யில் விட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரிஜினல் நெய்யில் வந்து கலர் சேஞ்சே ஆகலை. ஆனால் வந்து அதில் கலப்படம் இருக்க நெய் இருக்குல்ல பார்த்திங்கன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி கலரு, அந்த திக்னஸ்ஸு எல்லாமே சேமாக இருந்துச்சு. நெய் அப்படியே ஒரிஜினலாக கெட்டியாக நம்ம வீட்டில் எப்படி காய்ச்சுவோம் அதே மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா அவர் அந்த டிஞ்சர் அயோடின் போட்டோன்னா ஒரிஜினல் நெய் வந்து கலர் சேஞ்சே ஆகலை, ஆனால் கலப்படை நெய் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் ஆயிடுச்சுங்க. நெய் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணணும், அந்த டிஞ்சர் அயோடின் இங்கே கிடைக்குதான்னு தெரில. நான் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும், ஏன்னா நம்ம நெய் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சாகணும். இப்போ மற்ற பொருளெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாமே கலப்படம் இல்லை அப்படின்றது நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. டீ தூளுமே மருங்க அவ்வளோவா வந்து கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்க, எவ்வளோ நம்ம கலக்கியும் கலர் சேஞ்சே ஆகலை. இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன், இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நல்ல பொருளாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குகிறோம்ல, இந்த பேக்கெட்டில் வாங்குறதுல வந்து மெயினாக நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் இந்தியாவில் உள்ளதுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், ஏன்னா இங்கே உள்ள நான் இங்கே வந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன், அதில் வந்து பார்த்தேன் அவங்க சொன்ன அந்த முத்திரை வந்து இல்லை. இது வந்து இந்தியாவில் உள்ள மக்களுக்காக மட்டும்தான் நினைக்கிறேன், இங்கே உள்ளவங்களுக்காக வேற ஒரு இதுன்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம பேக்கெட்டில் வந்து நார்மலாக நம்ம எக்ஸ்பிரி டேட்டு அப்புறம் மேனுஃபேக்சர் டேட்டு இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். அது போக இன்னொன்று என்ன நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க FSSAI அப்படின்னு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? FSSAI அப்படின்ட்டு இது வந்து இப்போ காமிச்சல்ல, அந்த FSSAI அப்படின்றது காமிச்சல்லையா, அது வந்து கண்டிப்பாக எல்லா பாக்கெட்லேயும் இருக்கா, மேனுஃபேக்சர் டேட் என்ன, அப்புறமா வந்து உங்கள் எக்ஸ்பிரி டேட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம நார்மலாக பார்ப்போம், ஆனால் இந்த FSSAI அப்படின்றத நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் இங்கே உள்ள ப்ராடக்ட், இங்கே ஒமானில் உள்ள ப்ராடக்ட்லாம் வந்து
அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்றது தெரியல. நான் வேற ஒரு பாக்கெட்ல வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதுல வந்து இல்ல. சரி ஓகே, அப்பதான் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு. இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்த மசாலா பொடியில வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், இருக்குது. உங்க வீட்டுல உள்ள பொருளும் கலப்படம் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் நம்பர், இதுக்கு வந்து நீங்க வந்து மெயில் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டேன் அப்படின்னா, இப்ப அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். நம்ம சேனல் பாக்குறவங்க யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க டீட்டெயிலா அவங்க வந்து போட்டிருக்காங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. பிகைன் வுட்ஸ்ல தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் பாக்குறவங்களுக்காக நான் வந்து போடணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வீடியோ பார்த்தனைக்கே அந்த வீடியோ வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு சுத்தமா டைம் இல்லை, இன்னைக்கு வந்து போட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான். வேற ஒரு வீடியோக்காக நான் ரெடியானேன். சரி ஓகே, டக்குனு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம் அப்படின்ட்டு தான். உங்க வீட்டுல இருக்க திங்ஸையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து இந்த கட்டி மஞ்சள் இருக்குல்ல, அதை நான் சொன்னேன் நினைக்கிறேன் அந்த வீடியோல, சொன்னேன் தெரியல முன்னாடி. கட்டி மஞ்சள் வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம வாங்குவோம் இல்லையா இதுல. அப்போ அந்த கடையில வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கி தான் நான் அரைப்பேன். அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கும்போது என்ன பண்ணுங்க, தண்ணியில வந்து அந்த கட்டி மஞ்சள் நம்ம போறோம், இப்ப கடைக்கு நீங்க போறீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்லயோ இல்ல ஒரு சின்ன டப்பாலையோ தண்ணி கொண்டு போங்க. சின்ன ஒரு டப்பால தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த கட்டி மஞ்சளை வந்து அந்த தண்ணியில போட்டு பாருங்க. அவங்க வச்சிருந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா, கலப்பட மஞ்சள் பாத்தீங்கன்னா, தண்ணியில போட்ட உடனே அப்படியே மஞ்சள் மாறிடுச்சு தண்ணி. அப்படி மாறக்கூடாது. கட்டி மஞ்சள் வந்து அரைச்சு பவுடர் ஆனா மட்டும்தான் மஞ்சளா மாறணும். இல்லை அப்படின்னா அந்த கட்டி மஞ்சளை போட்டால் அது என்னதான் நீங்க தண்ணியில போட்டாலும் கலர் மஞ்சளாக மாறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.